சிவாய நம தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பேரன்புக்குரிய தமிழ் நஞ்சங்களை அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் இன்றைய பெரிய புராணத் தொடரில் சம்பந்த நாயனாரின் வரலாற்றின் தொடர்ச்சியாக ஐநூற்று தொன்னூற்று இரண்டாவது பாடல் முதல் அறுநூற்று எழுபத்து ஏழாவது பாடல் வரை உள்ள செய்திகளை நாம் தொகுத்து கண்டு இந்த பதிவை நாம் நிறைவு செய்வோம் சென்ற பதிவிலே திருமறை காட்டிலே அந்த மறைகளால் சாத்தப்பட்ட அந்த திருக்கதவத்தை அடைக்கவும் திறக்கவும் இருவரும் பாடியருளினார்கள் என்ற செய்தியை நாம் பார்த்தோம் அவ்வாறு அவர்கள் இருவரும் தத்தம் மடத்திலே தங்கியிருக்கின்ற பொழுது அப்படி திருநாவுக்கரசர் அருமறைகளால் திருக்காப்பு செய்யப்பட்ட திருக்கதவு தம்மால் அரிதில் திறக்கப்பெற்றதும் பெற்றதும் பிள்ளையாரால் எளிதில் அடைக்கப்பெற்றதுமாகிய இரு நிகழ்ச்சிகளையும் எண்ணி இருந்தார் அப்பொழுது இறைவனுடைய திருக்குறிப்பு அறியாது திறக்கப் புகுந்தது தவறோ என்ற உள்ளத்தோடு அவர் ஒருபால் திருமணத்திலே உறங்கிக் கொண்டிருந்தார் அப்பொழுது சிவபெருமான் சைவ வேடத்தோடு திருநாவுக்கரசர் முன்னாலே தோன்றி நாம் திருவாய்மூரில் இருப்போம் எம்மை பின்தொடர்ந்து வருக என கூறி போயினார் அவரை கண்டபொழுதே கைகளை தலைமேல் குவித்தெழுந்த நாவுக்கரசு உருமான் பேரார்வத்துடன் அவரை பின்தொடர்ந்து சென்றார் இவ்வாறு அப்பரடிகளை அழைத்து சென்ற இறைவர் அணிமையில் உள்ளால் போல பக்கத்தில் உள்ளவர் போல காட்டி நெடுந்தூரம் சென்று வழியிடையே மறைந்து விட்டார் மறைந்தருளிய உடனே திருமறை காட்டிலே திருமடத்தில் தங்கியிருந்த ஞானசம்பந்த பிள்ளையார் திருநாவுக்கரசரை காணாது அவர் திருவாய்மூருக்கு சென்றிருக்கிறார் என்று அடியார்கள் சொல்ல கேட்டு அவரை தேடிச் சென்றார் வழியிடையே தம்மை அழைத்து போந்த இறைவரை காணாது வருத்தமுற்ற நாவுக்கரசர் தம்மை ஆறா அன்பினால் தேடி வரும் கெழுதுகை நண்பராகிய ஞானசம்பந்தரை கண்டு மகிழ்ந்தார் அப்படி மகிழ்ந்த நிலையிலே அவர் இப்படி திருவாய்மூருக்கு செல்லுகின்ற அந்த செய்தியை சொன்னுடனே அப்பொழுது திருவாய்மூர் இறைவர் திருஞான சம்பந்த பிள்ளையாருக்கு எதிரே தோன்றி தம்முடைய ஆடலை காட்டி அருள் புரிந்தார் பிள்ளையார் தாம் கண்ட அற்புத காட்சியை நாவுக்கரசர் பெருமானுக்கு காட்டி அந்த தெய்வ காட்சியை காட்டி மகிழ்ந்தார் ஆக இவ்வாறு அந்த திருவாய்மூர் இறைவனை வணங்கி பின்பு இருவரும் மீண்டும் திருமறை காட்டை அடைந்து தங்கியிருந்தார்கள் அப்படி அவர்கள் தங்கியிருந்த நேரத்தில் அங்கே பாண்டி நாட்டிலே இருக்கக்கூடிய அதாவது ஆனைமலை முதலிய மலைகளை தங்களுக்குரிய இருப்பிடமாக கொண்டு வாழ்ந்த சமணர்கள் தங்கள் சமயத்தை பரப்புவதோடு பிற சமயத்தவரை இகழ்ந்து வந்திருக்கிறார்கள் அந்நாளில் பாண்டிய நாட்டை அரசு புரிந்தவன் கூண்பாண்டியன் என்பவன் அவன் சமண சமயத்தவர் சூழ்ச்சியில் பட்டு தமக்குரிய சைவ சமயத்தை விட்டு சமணனாக மாறினார் ஆக மன்னன் எவ்வழியோ அவ்வழி மக்களும் திகழ்ந்தார்கள் ஆக பாண்டி நாட்டு குடிமக்கள் பலரும் சமண சமயத்தை மேற்கொள்ளத் தொடங்கினார்கள் அங்குள்ள திருக்கோயில்களில் பல பாழிகளாகவும் அதாவது பாழி என்று சொன்னால் சமணர்கள் தங்குகின்ற இடம் பள்ளிகளாகவும் மாற்றப்பட்டன மதுரை நகர மாந்தரில் பாண்டிமாதேவியாராகிய மங்கேற்கரசியாரும் அமைச்சர் பெருமான் ஆகிய தமக்குரிய சிவநெறியை நிகழவிடாது விடாது கடைப்பிடித்து ஒழுகினார்கள் ஆக பாண்டிய நாட்டிலே இருவரே சைவ சமயத்தை சார்ந்திருக்க எல்லோரும் சமன் சமயத்தை சார்ந்து ஒழுகியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே மங்கேற்கரசி பெருமாட்டிக்கு ஒரு நினைவு வந்தது என்ன என்று சொன்னால் மதுரை நகர மாந்தரில் பாண்டிமாதேராகிய மங்கேற்கரசியாரும் அமைச்சர் பெருமனாகிய குலச்சிரையாரும் அப்படி அந்த வாழ்க்கையை கடைப்பிடித்து வருகின்ற நேரத்தில் திரு திருஞான சம்பந்த பிள்ளையார் திருமறைக்காட்டில் எழுந்துகள் இருக்கின்ற செய்தியை கேள்விப்பட்டார்கள் அப்படி கேள்விப்பட்ட உடனே தமது ஏவலர்கள் சிலரை அழைத்து நீங்கள் சென்று ஞானசம்பந்த பிள்ளையாரை வணங்கி அவரிடம் இந்த மதுரையிலே இருக்கின்ற நிலைமையை எடுத்துரைத்து அவரை இங்கே வரவழைக்க வேண்டும் என்று அனுப்புவித்தார்கள் அப்படி அவர்கள் அனுப்புவித்த அந்த ஏவலர்கள் நேராக திருமறை அடைந்தார்கள் காட்டை அடைந்து திருஞான சம்பந்த பிள்ளையாரை பணிந்து தம்முடைய நாட்டின் நிலைமையையும் மங்கையர்கரசியார் குலச்சிறையார் ஆகிய இருவரது அன்பு வணக்கத்தையும் தெரிவித்து நின்றார்கள் உடனிருந்த அடியார்கள் சிவநெரிபரப்ப பாண்டி நாட்டிற்கு எழுந்தருள வேண்டும் என்று ஞானசம்பந்தரை வேண்டி கொண்டார்கள் அது கேட்டு ஆளுடைய பிள்ளையார் திருநாவுக்கரசரை தனியே அழைத்து கொண்டு திருமறைக்காட்டு திருக்கோவிலில் சொன்று இறைவரை பணிந்து மதுரைக்கு அடியேன் செல்ல வேண்டும் என்ற பெருவிருவ பெருவிருப்பத்தை அப்பரிடம் தெரிவித்தார் அதனை உணர்ந்த வாக்கீசர் என்ன சொல்லுகின்றார் என்பதை இங்கே சேக்கிழார் அருமையாக விவரித்திருக்கிறார் அந்த பாடலை காண்போம் அரசு அருளி செய்கின்றார் பிள்ளாய் அந்த அமன் கையர் வஞ்சனைக்கோர் அவதி இல்லை ஏனென்றால் முற்றிலும் அதை அனுபவித்தவர் அல்லவா ஆகையினாலே அறுநூற்று பதினாறாவது பாடல் திருஞான சம்பந்த நாயனருடைய வரலாற்றிலே இது இடம்பெற்றிருக்கிறது அரசு அருளி செய்கின்றார் பிள்ளாய் அந்த அமன் கையர் வஞ்சனைக்கோர் அவதி இல்லை உரை செய்வது உளது உறுதி அதாவது உரு கோள்தானும் தீய அரசு அருளி செய்கின்றார் பிள்ளாய் அந்த அமன் கையர் வஞ்சனைக்கோர் அவதி இல்லை உரை செய்வது உள அதாவது உரு கோள் தானும் தீய எழுந்தருள உடன்படுவது ஒன்றாது என்ன ஆக பிள்ளாய் அந்த சமணர்கள் செய்கின்ற வஞ்சனைக்கு எல்லையே கிடையாது அடுத்து இருக்கின்ற கோளும் நாளும் சரியில்லாமல் இருக்கின்றது ஆகையினால் என்னால் உடன்பட முடியாது என்று சொல்லி சொன்ன உடனே பரசுவது நம்பருமான் கழல்கள் என்றால் பழுது அணையாது நாம் வணங்குவது சிவ்வருமானை அல்லவா ஆகையினால் நமக்கு எந்த தீமையும் வராது என பகர்ந்து அங்கே பரமர் செய்ய விரை செய்மலர்த்தாள் போற்றி புகழிவேந்தர் வேயுறு தோழி தோழியை எடுத்து விளம்பினாரே அப்படி சொன்ன உடனே அடியவருக்கு சிவனடியவருக்கு எந்த தீமையும் நேராது என்று சொல்லி அந்த கோளருபதிகத்தை அங்கே பாடினார் என்று சொல்லி இங்கே சேக்கிழார் சொல்லுகிறார் அந்த ஒரே ஒரு பாடலை மட்டும் சொல்லுவோம் ஞானசம்பந்தருடைய பதிகத்தில் முதற் பாடலை மட்டும் சொல்வோம் வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பு இரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று சொன்னார் அப்படி அந்த சிரபுரத்து பிள்ளையார் அருளி செய்த திருப்பதிகம் கேட்டதற்கின் இருந்து திருநாவுக்கரசும் அதற்கு உடன்பாடு செய்து இப்படி அவர் பாடிய திருப்பதிகத்தை கேட்டு நாவுக்கரசரும் உடன்பாடு செய்து தாமும் அவர் முன்னே எழுந்தருள அமைந்தபோது என்று சொல்லி இங்கே சேக்கிழார் சொல்லுகிறார் ஆக நாவுக்கரசரும் ஞானசம்பந்தரோடு உடன் செல்ல துணிந்து விட்டார் அப்பொழுது புறமெரித்தார் திருமகனார் என்றால் சிவபெருமானுக்கு மகனாக வாய்த்து அங்கே ஞானப்பால் உண்ட அந்த பெருமான் அப்பர் இந்த புனல் நாட்டில் எழுந்திரளி இருப்பீர் ஆக அப்பரே தாங்கள் இந்த சோழ நாட்டிலேயே இருப்பீர்களாக என்று சொல்லி கமரக கரகமலம் குவித்திரஞ்சு அதாவது தன்னுடைய கைகளாலே வணங்கி தவிர்ப்ப வாக்கின் காவலரும் தொழிலரிதாம் கருத்தில் நேர்ந்தார் ஆக நீங்கள் எங்கேயே இருப்பீர்களாக என்று சொன்னவுடனே அதை நாவுக்கரசர் ஏற்றுக்கொண்டார் இதை அறுநூற்றி பதினேழாவது பாடலில் இங்கே சேக்கிழார் வடித்திருக்கிறார் அந்த பாடலை மட்டும் மீண்டும் படிக்கிறேன் சிறபுரத்து பிள்ளையார் அருளி செய்த திருப்பதிகம் பின் திருந்து நாவுக்கரசும் அதற்கு உடன்பாடு செய்து தாமும் அவர் முன்னே எழுந்தருள அமைந்தபோது புறமறித்தார் திருமகனார் அப்பர் இந்த புனல் நாட்டில் எழுந்தொழுளி இருப்பீர் என்று கரகமலம் குவித்திரஞ்சி தவிர்ப்ப வாக்கின் காவலரும் தொழுது அரிதாம் கருத்தில் சேர்ந்தார் இப்ப இவ்வாறு அவர் சொன்னவுடனே உடனே சம்பந்தர் வந்திருந்த அந்த ஏவலர்களோடும் ஏவர்களோடும் தம்முடைய பரிசனங்களோடும் நேராக மதுரை நோக்கி அவர் புறப்பட்டார் ஆக வாழ் விடைபெற்ற திருஞான சம்பந்தர் அடியார்கள் புடைசூழ சிவிகையில் அமர்ந்து அகத்தியான் பள்ளி கோடிக்குழகர் முதலிய தலங்களை வணங்கி சோழ நாட்டிலிருந்து தென்மேல் திசையை நோக்கி சென்று தென்பாண்டி நாட்டை அடைந்தார் அங்கே அப்படி அடைந்த பொழுது திருக்குடுங்குன்றத்து இறைவனை வணங்கி மதுரை மறு மதுரை நகரத்தினுடைய மருங்க வந்து அடைந்தார் பிள்ளையார் வருகை அறிந்து மகிழ்வுற்ற வங்கேற்கரசியார் பிள்ளையாரை எதிர்கொண்டழைக்கும்படி குலச்சரையாரை முன்னர் அனுப்பினார் மந்திரி மந்திரியாராகிய அவரும் மதுரை நகர எல்லையின் புறத்தை சென்று ஆளுடைய பிள்ளையாரைக் கண்டு நிலமுற பணிந்து விழுந்தார் பிள்ளையார் அந்த சிவிகையிலிருந்தும் இருந்தும் இறங்கி அவரை தமது கைகளால் எடுத்து செம்பீர் பெருமான் குளமகளாகிய மங்கேற்கரசியாருக்கும் திருந்திய தூய நெஞ்சமுடைய அமைச்சராகிய உமக்கும் நம் சிவபெருமானது திருவருள் பெருகும் நன்மைதான் வாலிதே என வினவினார் அதனை கேட்ட குலச்சிறையார் பிள்ளையாரை பணிந்து நின்று அடியேங்கள் சென்ற காலத்தில் பெற்றுள்ள பழுதடையா திறமும் இனி எதிர்காலத்தில் பெருஞ்சிறப்பும் தேவரீர் இத்தென் நாட்டிற்கு எழுந்திரளிய இந்த நிகழ்கால நிகழ்ச்சி நிகழ்ச்சியினாலே பெற்ற பெயராகும் ஆக நாங்கள் நலமாக இருக்கிறோமா என்றால் நலமாக இருக்கிறோம் இருந்தாலும் நீங்கள் எழுந்திரளி இருப்பதால் தான் இந்த நிகழ்வு நடைபெறும் என்பதாக சொன்னார்கள் இதனால் அடிய எங்கள் எக்காலத்தும் திருவருள் உடையோம் ஆயினோம் என்று சொல்ல நன்மையில்லாத நெறியில் அழுந்திக் கிடக்கும் இந்த நாடும் நல்ல தமிழ் வேந்தனாகிய எங்கள் பாண்டிய வேந்தனும் வெற்றி புருந்திய திருவெண்ணீற்றினாலே விளங்கும் மேன்மையையும் நாங்கள் பெற்றோம் தங்கள் வருகையாலே ஆக பாண்டிமாதேவி ஆகிய அரசியாரும் தாங்கள் இங்கே இருப்பது அறிந்து அடியனை இங்கு தங்கள் திருமுன் அனுப்பினார்கள் என கூறினார் பிள்ளையார் மதுரையை நெருங்கிய நிலையில் திரு ஆலவாய் எங்கு உள்ளது என வினவினார் அங்கு நின்ற அடியார்கள் ஆக கோபுரத்தோடு தோன்றக்கூடிய அந்த திரு ஆலவாய் கோபுரத்தை காட்டினார்கள் ஆக அந்த கோபுரத்தோடு தோன்றக்கூடிய அந்த திருவாலவாயை பார்த்த பிள்ளையார் நிறைந்த பேரன்பினாலே நிலத்திலே கீழே விழுந்து பணிந்து அன்பராயினார் பரவும் ஆலவாய் ஆவதும் இதுவே என வியந்து மங்கையர்க்கரசி எனத் தொடங்கும் பதிகத்தை பாடினார் அதில் ஒரு பாடலை மட்டும் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்வோம் மங்கையர்க்கரசி வளவர் பாவை வரிவளைக்கை மடமானி பங்கையச்செல்வி… பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கழல் உருவன் பூதநாயகன் நால்வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர்க்கண்ணி அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே என்று தொடங்குகின்ற பதிகத்தை பாடியருளினார் என்று சொல்லி இப்பதிகத் இந்த பதிவை நாம் நிறைவு செய்வோம் அடுத்து தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளை காண்போம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்